ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு கேரட், அதாவது சின்ன கேரட்டாக மூணு கேரட் எடுத்திருக்கேன். அது கால் கப்பு சர்க்கரை, ஒன்றுக்கு கால், பால் வந்து ஒரு முக்கால் டம்ளர், தேவையான நெய். இப்போ ஒரு பாத்திரத்தில், ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை கனமான பாத்திரமா, அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கேரட்டை போட்டு அந்த நெய்யிலையும் நல்லா வதக்குவோம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அதே பாத்திரத்தில் இந்த துருவி வச்ச கேரட்டை போட்டலாம். கேரட்டு இதில் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடை போகணும் இல்லைங்களா, இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ போடும்போது என்ன ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குங்களா, இது நல்லா வதங்கும்போது அந்த கலர் மாறி இருக்கும். கலர் நல்லா மாறி வரட்டும். இப்போ அந்த நெய்யில் நல்லா கேரட்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ முக்கால் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் ஒரு கேரட், ஒரு கப்பு கேரட்டு, முக்கால் கப்பு பால். இப்போ பாலில் நல்லா வெந்து வரட்டும். தீயை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா அந்த கேரட்டு வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாலில் வேகும்போது நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா வேகட்டும். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த கேரட்டு வெந்து இந்த பால் கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாலில் நல்லா வெந்துருச்சு கேரட்டு, பாருங்கள் நல்லா பால் ஊற்றின பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. முக்கால் கப்பு பால் ஊற்றணும் இல்லைங்களா, எல்லாம் சுண்டி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த கால் கப்பு சர்க்கரை அது போட்டோன்னே கொஞ்சம் இலக்க வரும். இப்போ அந்த முந்திரியும் போட்டுறோம், எடுத்து வச்ச முந்திரியும் போட்டுறோம். அவ்வளோதான், ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டால் போதும். இப்போ அந்த நெய், அவ்வளோதான், ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா கேரட் அல்வா ரெடி. இப்போ ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். போதும், ரொம்ப சுருளை விடக்கூடாது, அப்புறம் இறுகி போயிடும். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ சுட சுட கேரட் அல்வா ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.